தமிழகத்தில் 12 ஸ்மார்ட் சிட்டிகள் அமைய உள்ளது. ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் நாடு முழுவதும் 100 துணை நகரங்களை அமைக்க மத்திய அமைச்சரவை கடந்த புதனன்று முடிவு செய்தது. இதற்காக 48,000 கோடி ரூபாயை ஒதுக்க முடிவு செய்த மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டிகளை தேர்வு செய்வதற்கான விதிமுறைகளை வகுத்து வருகிறது. மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள நகரங்களின் எண்ணிக்கையை பொறுத்து ஸ்மார்ட் சிட்டிகளின் எண்ணிக்கை இறுதி செய்யப்படுகிறது. இதன்படி நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 13 ஸ்மார்ட் சிட்டிகள் அமையவிருக்கின்றன. அதற்கடுத்தபடியாக தமிழகத்தில் 12 ஸ்மார்ட் சிட்டிகளும் மகாராஷ்டிராவில் 10 ஸ்மார்ட் சிட்டிகளும் அமையவிருப்பதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன. ஒவ்வொரு ஸ்மார்ட் சிட்டிக்கும் மத்திய அரசு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாயை ஒதுக்கும். அதே அளவு நிதியை மாநில அரசு அல்லது சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு ஒதுக்கீடு செய்ய எஞ்சிய தொகையை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனம் திரட்டும். நேபாள நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 6,624 உயர்ந்தது. நேபாள நாட்டில் கடந்த சனிக்கிழமையன்று ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் இமாலய தேசமே நொறுங்கி போனது. கட்டட இடிபாடுகளிலிருந்து தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. சனியன்று காலை நிலவரப்படி பலியானோரின் எண்ணிக்கை 6,624 உயர்ந்துள்ளதாக நேபாள உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காயமடைந்தோரின் எண்ணிக்கை 14,000 கடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளில் சிக்கியிருக்கும் யாரும் இனி பிழைக்க வாய்ப்பில்லை என கவலை தெரிவித்துள்ள நேபாள அரசு தொலைதூர மலைப்பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிவாரண உதவிகளை அளிப்பதில் கவனம் செலுத்தப் போவதாக அறிவித்துள்ளது. இதனிடையே சனியன்று காலையிலும் கூட லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.5 நிலநடுக்கம் பதிவானது. இதுவரையில் 60 மேற்பட்ட முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். மேகதாது தொடர்பாக கர்நாடக முதல்வர் கருத்து தெரிவித்திருப்பது தமிழக விவசாயிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் வெள்ளியன்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எப்படியாவது அணை கட்டியே தீருவோம் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார். மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, சந்தானகவுடா அந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த நிலையில் முதல்வரின் இப்பேச்சு தமிழக விவசாயிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் காவிரி நீர் கிடைக்காதால் வறட்சியால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறக்கிற நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கிடைக்கின்ற உபரி நீரையும் தடுத்து நிறுத்தி ஒருபோக சம்பா சாகுபடியை கூட செய்ய விடாமல் குடிநீர் ஆதாரத்தையும் பறிக்கக்கூடிய வகையில், குறிப்பாக தமிழகத்தை அழிக்கக்கூடிய வகையில் கர்நாடக அரசு ராசிமணல் மேகதாது அணை கட்டுமான பணியை துவங்குவதற்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இது இனியும் தொடர்மையானால் தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகள் எந்த விதமான போராட்டத்திற்கு நாங்கள் தயங்கப் போவதில்லை. அடுத்த கட்ட தீவிரமான போராட்டத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி முடிவெடுக்க இருக்கிறோம். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் அடுத்த கட்டமாக அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கும் நடுத்தர மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க துவங்கியுள்ளார். டெல்லி மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்க ஆசைப்பட்டு பணம் செலுத்திய 150 மேற்பட்ட நடுத்தர வகுப்பினர் டெல்லியில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலை சனியன்று சந்தித்தனர். போலி வாக்குறுதிகளை அளித்து தங்களை பில்டர்கள் ஏமாற்றிவிட்டதாகவும் உறுதியளித்தபடி தங்களுக்கு வீடுகளை ஒதுக்கவில்லை என்றும் ராகுலிடம் புகார் கூறினர். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு வாங்குவோருக்கு ஆதரவாக அல்லாமல் பில்டர்கள் லாபம் அடையும் வகையில் ரியல் எஸ்டேட் ஆணைய மசோதாவை மத்திய அரசு திருத்தியுள்ளதாக ராகுல் குற்றம் சாட்டினார். அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்க நினைத்து பணம் செலுத்திய நடுத்தர குடும்பங்களுக்கு ஆதரவாக தான் போராடப் போவதாகவும் ராகுல் தெரிவித்தார். அனைத்து மாநிலங்களிலும் பயங்கரவாதிகளை அடைப்பதற்கான தனி சிறைகளை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் நகருக்கு வெளியில் பயங்கரவாதிகளுக்கென தனி சிறைகள் அமைக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மற்ற சிறை கைதிகளுக்கு பயங்கரவாதிகள் மூளை செலவை செய்வதும் நாட்டு காரியங்களுக்கு சதித்திட்டங்கள் வகுப்பதும் செயல்படுத்துவதும் தடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது நிரம்பி வழியும் சிறைகளிலிருந்து பயங்கரவாதிகள் தனிமைப்படுத்தப்படுவதும் தனிச்சிறையில் முழு பாதுகாப்பு அவர்கள் வைக்கப்படுவதும் மிகவும் அவசியமானது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய உள்துறை இணைச் செயலாளர் குமார் அலோக் இது தொடர்பாக கடிதம் எழுதியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் மோகா மாவட்டத்தில் ஓடும் பேருந்திலிருந்து தாயும் மகளும் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலத்த காயமுற்ற மகள் இறந்ததால் இச்சம்பவம் பஞ்சாபில் பெரும் அரசியல் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. சம்பவம் நடந்த பேருந்து முதல்வர் பிரகாஷ் சிங் பாதலின் மகனும் துணை முதல்வருமான சுக்பீர் பாதலுக்கு சொந்தமானது என்பதால் இந்த சம்பவத்தை மூடி மறைக்க ஷிரோன்மணி அகாலி தளம், பாரதிய ஜனதா கூட்டணி அரசு முயற்சிப்பதாக காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகள் சாடி வருகின்றன. இந்நிலையில் இந்த விவகாரம் பற்றி கருத்து கூறிய பஞ்சாப் கல்வி அமைச்சர் சுர்ஜித் சிங் ரக்ரா, இது கடவுளின் சித்தப்படியே நடந்துள்ளது என்றார். நாம் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம்தான் என்றாலும் விதியை வெல்ல முடியாது என்ற அமைச்சர் சுர்ஜித் சிங் விமான விபத்து, பேருந்து விபத்து எல்லாம் கடவுளின் செயல் என்றும் கூறினார். ਪਤਾ ਨਹੀਂ ਕਿੱਥੇ ਕੀ ਹੋ ਜਾਣਾ, ਐਕਸੀਡੈਂਟ ਹੋ ਜਾਣਾ, ਨਹੀਂ ਬਸ ਅੱਜ ਉਸ ਲਈ ਅੰਦਰ ਕੁਛ ਨਾ ਕੁਛ ਤਰ੍ਹਾਂ ਜੋ ਪ੍ਰਕੋਸ਼ਨ ਜਿਹਨੇ ਉਹ ਤਾਂ ਅਸੀਂ ਵਰਤ ਹੀ ਰਹੇ ਹਾਂ, ਅੱਗੇ ਵਾਸਤੇ ਵਰਤਾਂਗੇ ਵੀ, ਇਹ ਜੇ ਕੋਈ ਦੋਰ ਹੈ ਨਹੀਂ, ਪਰ ਕੁਦਰਤ ਦੇ ਮੂਹਰੇ ਮਨਸੇ ਵੀ ਕੁਦਰਤ ਦੇ ਮੂਹਰੇ ਕੋਈ ਨਹੀਂ ਖੜ ਸਕਦਾ। ਇਹ ਤਾਂ ਆਪਾਂ ਘਰਾਂ ਦੇ ਐਕਸੀਡੈਂਟ ਨਹੀਂ ਹੁੰਦੇ,
ਸੋ ਇਹ ਤਾਂ ਐਕਸੀਡੈਂਟ ਹੋਣਾ ਹੋਰ ਕੋਈ ਹੋਣਾ ਜਹਾਜ਼ ਦੇ ਐਕਸੀਡੈਂਟ ਹੋ ਜਾਂਦੇ ਇਹ ਸਭ ਕੁਦਰਤੀ ਗੱਲ ਹੈ ਇਹ ਸਾਨੂੰ ਪਰਮਾਤਮਾ ਵਿੱਚ மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் மருத்துவர்கள் மீது வழக்கு தொடரும் முன்பு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் மருத்துவர்களை தாக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி சனிக்கிழமையன்று தமிழகம் முழுவதும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு மருத்துவர்கள் ஆதரவு மட்டும் தெரிவித்துள்ளனர் அரசு ஆணை 2008 பெறப்பட்ட ஆணைப்படியாக யார் தாக்குனார்களோ அவர்களை கைது செய்ய ஒரு வழிமுறையை கொண்டு வர வேண்டும் தமிழக அரசு ஏற்கனவே 2008 பெறப்பட்ட இந்த ஆணை இன்னும் அமலுக்கு வரமாட்டேங்கிறது அதாவது 2008 ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு நமக்கு ஒரு பாதுகாப்பு மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தை ஈன்றது அந்த வழிமுறையின்படி யாவரும் இன்று கைது செய்யப்படவில்லை அதில் ஹாஸ்பிட்டலை தகர்ப்பவர்களுக்கு 10 சிறை காவல் தண்டனை அதாவது நான் பெயிலபிள் அரெஸ்ட் ஃபார் 10 அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ட் இருக்குது 48 of 2008 அதை அமல்படுத்த சொல்லியும் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழக சிறப்பு காவல் இளைஞர் படையினரின் விடுப்பு போராட்டம் தொடர்கிறது பணி நிரந்தரம் காலி பணியிடங்களில் வாய்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி சிறப்பு காவல் இளைஞர் படையினர் வெள்ளியன்று விடுப்பு போராட்டத்தை துவங்கினர் சனிக்கிழமையன்றும் இப்போராட்டம் நீடித்தது அரசு உறுதியளித்தபடி ஓராண்டு பணி முடித்தோரை போலீசாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இப்போராட்டத்தில் 5000 மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் வணிகர் சங்க மாநாட்டை முன்னிட்டு 5 கடைகள் அடைக்கப்படும் என்று வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது சென்னை வண்டலூரில் 32 வணிகர் தினத்தை முன்னிட்டு வணிகர் விரோத சட்டங்களை கண்டித்து மாநாடு நடக்கிறது இதில் 500,000 வணிகர்கள் பங்கேற்கின்றனர் மாநாட்டை ஒட்டி தமிழகத்தில் அனைத்து கடைகளுக்கும் விடுமுறை விடப்பட உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு அறிவித்துள்ளது இம்மாநாட்டில் முக்கிய கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட உள்ளதாக இதன் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார் இம்மாநாட்டில் 22 மாநிலத்தில் இருந்து பல்வேறு வணிக கூட்டமைப்பு தலைவர் கலந்து கொள்ள உள்ளனர் 52 கிலோமீட்டர் வரை வெள்ளை கொடி பறக்கவிடப் போவதாக வணிகர் சங்கத்தினர் தெரிவித்தனர் துணைவேந்தருக்கு எதிராக பேராசிரியர்கள் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தியை பதவி விலக வலியுறுத்தி பேராசிரியர்கள் மாணவர்கள் ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் திறமையற்ற துணைவேந்தர் வேண்டாம் பல்கலைக்கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி சனிக்கிழமையன்று தபால் நிலையம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடந்தது ஜிப்மர் மாணவியர் விடுதியில் உலவி வந்த 7 நீள நல்ல பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர் கோரிமேட்டில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மாணவியர் விடுதி உள்ளது இப்பகுதியில் ஒரு நல்ல பாம்பு உலவி வந்ததைக் கண்டு மாணவிகள் அலறினர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தரப்பட்டது அலறலை கேட்டு அருகில் உள்ள ஏடிஎம் மையத்தில் பாம்பு புகுந்தது உடனடியாக விரைந்து வந்த வனத்துறை ஊழியர்கள் ஏடிஎம் மையத்தில் பதுங்கியிருந்த 7 நீளமுள்ள பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடச் சென்றனர் நள்ளிரவில் பாம்பு உலவிய சம்பவம் பீதியை கிளப்பியது தஞ்சையில் பாரம்பரிய நல்லேர் பூட்டும் விழா வெகு சிறப்பாக துவங்கியது தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் உள்ள பருத்திக்குடி கிராமத்தில் சித்திரை மாதத்தில் நல்ல நாளில் விவசாயிகள் பாரம்பரியத்தை காக்கும் வகையில் விவசாயம் செய்யும் நிலத்தில் பழங்கள் அரிசி விதை நெல் ஆகியன வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஏற்பூட்டும் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர் சிவாச்சாரியர்கள் பூமி பூஜை நடத்தி வர்ண ஜப மந்திரங்கள் முழங்க நெல் தூவும் நிகழ்ச்சி நடந்தது அப்பகுதியில் உள்ள கோவிலில் ஏற்கலப்பை உழவு மாடு மற்றும் விதை நெல் ஆகியவற்றை வைத்து பூஜை செய்து ஊர் மக்கள் ஒன்று கூடி விவசாய விளைநிலத்திற்கு வந்து அங்கு பூமி பூஜை சூரிய பூஜை செய்து விளை நிலத்தை வேண்டிக் கொண்டு ஏற்கலப்பையால் உழுது விதை நெல் தூவி தங்கள் முதல் விவசாய பணிகளை துவக்கினர் பாரதியார் கண்ட தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மக்களுக்குள்ளது என்று மூத்த தலைவர் நல்லகண்ணு தெரிவித்தார் தஞ்சை தனியார் கல்லூரியில் பாரதியார் சிலையை திறந்து வைத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் நல்லகண்ணு பாரதியார் மறைந்துவிட்டாலும் இன்றைக்கும் அவர் வழிகாட்டியாக இருக்கிறார் என்று கூறினார் பாரதி மறைந்து நாளானாலும் கூட இன்றைக்கும் பாரதி இந்தியாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் வழிகாட்டக்கூடிய மாபெரும் கவிஞனாக விளங்கி வருகிறார் மாணவர்களை கம்பால் அடிக்கும் முதல்வருக்கு மாணவன் பாடம் கற்பித்த சம்பவம் பெங்களூரில் நடந்துள்ளது பெங்களூர் ஐடிஐயில் முதல்வராக இருப்பவர் பத்மராஜு இவர் வகுப்பறையில் மாணவர்களை கம்பால் சரமாரியாக அடிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் மாணவன் புகார் அளிக்க முன்வந்தால் தாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பெங்களூர் போலீசார் தெரிவித்தனர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பாத அடிவாங்கிய மாணவன் கூறுகையில் தன்னையும் சக மாணவர்களையும் ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட அடித்து உதைப்பதை முதல்வர் பத்மராஜு வழக்கமாக கொண்டிருந்தார் அதனால் அவருக்கு பாடம் கற்பிக்கவே வீடியோவில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாகவும் தெரிவித்தான்
பின்தொடர்ந்து விரட்டி வந்து ஈவ்டீசிங் செய்த இரு ரோமியோக்களை போலீசில் சிக்க வைத்தார் துணிச்சல் மிக்க தெலுங்கு நடிகை. தெலுங்கு சினிமா மற்றும் டிவி சீரியல்களில் நடித்து வருபவர் அஸ்மிதா. ஹைதராபாத்தில் காரில் சென்றபோது பைக்கில் சென்ற இரு ஆசாமிகள் ஈவ்டீசிங்கில் ஈடுபட்டுள்ளனர். காருக்கு வழிவிடாமலும் ஆபாசமான முறையில் சைகைகளையும் காட்டிய அந்த இளைஞர்களை நடிகை அஸ்மிதா துணிச்சலுடன் செல்போனில் படம் பிடித்தார். ஈவ்டீசிங்கை தடுப்பதற்காக ஹைதராபாத் போலீசார் துவங்கியுள்ள ஷீ டீம் பேஸ்புக் அக்கவுண்டில் அந்த இளைஞர்களின் படங்களை துணிச்சலுடன் அப்லோட் செய்தார். அதன் பேரில் போலீசார் துரித கதியில் செயல்பட்டு இம்ரான் பின் முகமது, சையத் நூருல்லா ஹுசைனி என்ற அவ்விரு வாலிபர்களையும் கைது செய்தனர். ரயில்வே தண்டவாளத்தில் இரும்புகளை வைத்த முதியவர் கைது செய்யப்பட்டார். காரைக்கால் செல்லும் பயணிகள் ரயில் கடந்த 28ஆம் தேதி திருவாரூர் வந்தபோது தண்டவாளத்தில் இரும்பு துண்டுகளை கண்ட ஓட்டுநர் லாவகமாக செயல்பட்டு விபத்தை தவிர்த்தார். இது தொடர்பாக 8 தனிப்படையினர் குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் திருவாரூர் ஓடாச்சேரி பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரை கைது செய்தனர். ரயில்வே இரும்பு பொருட்களை திருடிய மாணிக்கம் ஆள் நடமாட்டத்தை கண்டு தண்டவாளத்தில் வைத்துவிட்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வில்லியனூர் திருகாமீஸ்வரர் கோவில் புனரமைப்புக்கு 30 லட்சம் ரூபாயை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் திருகாமீஸ்வரர் கோவில் 11 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக 2ஆம் தவணையாக 30 லட்சம் ரூபாயை திருப்பணிக்குழு தலைவர் உலகநாதனிடம் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். சபாநாயகர், சபாபதி, துணை சபாநாயகர், அறநிலையத்துறை இயக்குநர், சிறப்பு அதிகாரி ஆகியோர் உடனிருந்தனர். மணச்சநல்லூர் உத்தமர் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் உத்தமர் கோவிலில் கடந்த 24ஆம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றம் நடந்தது. தினந்தோறும் விதவிதமான வாகனங்களில் வந்து பக்தர்களுக்கு புருஷோத்தம பெருமாள் காட்சியளித்தார். 9ஆம் நாளான சனிக்கிழமை அன்று தேரோட்டம் நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொகுப்பாளினி ரம்யா விவாகரத்து பெற உள்ளதாக கூறப்படுகிறது. ரம்யாவுக்கும் ஆடிட்டர் அபராஜித் என்பவருக்கும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பின்பும் சின்னத்திரை தொகுப்பாளினியாக பங்கேற்கவும் சினிமாவில் நடிக்கவும் வாய்ப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ரம்யா பெற்றோருடன் இருப்பதாக கூறப்படுகிறது. இருதரப்பு சம்மதத்துடன் விவாகரத்து பெற நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சனிக்கிழமை பிற்பகல் 3 மணியிலிருந்து உத்தம வில்லன் படம் திரையிடப்படும் என்று தயாரிப்பாளர் லிங்குசாமி தெரிவித்தார். அறிவித்தபடி மே 1ஆம் தேதி வெள்ளியன்று உத்தம வில்லன் படம் வெளியாகவில்லை. சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த தயாரிப்பாளர் லிங்குசாமி சனிக்கிழமை 3 மணி முதல் உத்தம வில்லன் படம் திரையிடப்படும் என்று தெரிவித்தார். நாங்கள் எதிர்பார்க்காத லாஸ்ட் மினிட்ல இந்த படத்துக்கு வந்து ஒரு ரெட்டு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுனால வியாபார ரீதியாக சில பிரச்சனைகள் வந்துச்சு எங்களுக்கு. அந்த பிரச்சனையை எல்லோரும் உட்காந்து எங்களுக்கு கூட நின்று அதை வந்து இன்னைக்கு ஒரு நாள் தாமதமாக அந்த படத்தை நிறுத்தியிருக்காங்க.